வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி காலிஃப்ளவர் சுக்கா செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு கப் காலிஃப்ளவரை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்கும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு இந்த காலிஃப்ளவரையும் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடணும். அதில் ஏதாவது பூச்சி இருந்தால் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் மல்லி, ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், எல்லாத்தையும் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. அப்படியே நம்ம ஃப்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றி அரைக்காமல் ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி காலிஃப்ளவரை கொஞ்சமாக ரோஸ்ட் ஊற்றி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். அதை வீடியோவில் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருப்பேன். இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த எண்ணெயில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க. இப்படி செய்யும்போது அதெல்லாம் நல்ல உப்பு காரம் கொஞ்சம் பிடிச்சிடும். அதுக்காக தான் இப்படி லைல ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுக்கா பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காலிஃப்ளவர் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து எடுத்து அப்படியே வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்துக்கெல்லாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஏற்கனவே அதுலேயும் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் காலிஃப்ளவரில். சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது வீட்டில் அரைச்சது நல்லா மணமாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம மல்லியில் வறுத்து வச்சுருக்குறோம் ஒரு பட்டை கிராம்பு எல்லாமே, அதனால் கொஞ்சமாக பார்த்து போட்டுடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அந்த மசாலாவோட பச்சை வடை தக்காளி எல்லாம் நல்லா மசியணும். ஒரு அரை டம்ளர் ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள் நல்லா மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் தெளிஞ்சு நிற்கிது பாருங்கள்.
இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தக்காளியே தெரியக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. எடுத்துக்கிட்டு காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காலிஃப்ளவர் கொஞ்சம் வேக விடலாம். ஏற்கனவே வதங்கினதுனால சீக்கிரம் வெந்துடும். போதும், இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம சிம்மில் வச்சே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கு, அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது உப்பு கரெக்டாக பார்த்து நிதானமாக போட்டுக்கணும். வெங்காயத்தில் போட்டிருக்கோம், அப்புறம் காலிஃப்ளவர்லேயும் போட்டிருக்கோம், அதனால் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மீடியமாக வச்சு நம்ம நல்லா காலிஃப்ளவர் வேக வரைக்கும் வேகட்டும். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே போட்டுடுங்க. இது கலவை தான் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கருகாப்பில் மல்லித்தலை தூவிடலாம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் பெப்பர் பொடி கூட இந்த நேரத்தில் நீங்கள் தூவி இறக்கிக்கலாம். காரமெல்லாம் உங்களுக்கு தேவைக்கேற்றாப்புல போட்டுடுங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. இது மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இறக்கிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் சுக்கா ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் இருந்துட்டால் போதும். இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இது தோசை கூட வச்சுக்கலாம். நடுவில் வச்சு நம்ம தோசை காலிஃப்ளவர் சுக்கா ரோஸ்ட் கூட பண்ணிக்கலாம். சாதத்தோடு பெசிட்டு பிசைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றிலையும் அப்படியே நல்லா ஒவ்வொரு காலிஃப்ளவர்லேயும் மசாலா பிடிச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதுபோல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.